நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. வெல்கம் டு தோழிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக தொற்று, சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக கல், அந்த மாதிரி சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வான வாழைத்தண்டு வச்சு செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்களோட உடலோட ஆரோக்கியம் வந்து நம்மளோட சமையலறையில் தான் இருக்குது. அதனால் இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து கட்டாயம் வாரத்தில் ஒரு ட்ரிப்பாவது இல்லைன்னா ரெண்டு ட்ரிப்பாவது செஞ்சு கொடுங்க. ஒரு சின்ன வாழைத்தண்டு வாங்கி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போதே இந்த மாதிரி தண்ணி வச்சு, நீர் தண்ணி இல்லைன்னா தண்ணி அந்த மாதிரி இதிலே கட் பண்ணி போடுங்க. இல்லைன்னா அது வெளியில் உள்ள அந்த ஏர்பட்டு அது அப்படி ஒரு மாதிரி கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணிக்குள்ளே கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கையை விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 சில் தேங்காய் எடுத்து, அது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க, அளவு உப்பு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதாவது இதை ஊற போட்டுட்டு அதை வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எரிப்புக்கு தக்கன மாதிரி 1 இல்லைன்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். இது தாளிக்கிறதுக்காண்டி 2 வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது வந்து மஞ்சள் தூள். இவ்வளோ தான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து, கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல், கூடவே கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து ஒரு பாதி தாளத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டை போட்டுக்கலாம். இந்த வாழைத்தண்டு கட் பண்ணுறது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும். அதை கட் பண்ணும்போதே அந்த நார் எப்படி நீக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் பிகினஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கட்டாயம் அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த சிறுபருப்பு, தேவையான அளவு உப்பு. இந்த வாழைத்தண்டே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லாவே நீர் விடும், அதனால் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இப்போ இதில் ஊற்றிக்கலாம். முக்கால் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்போ வாழைத்தண்டு பருப்பு நல்லா வெந்தாச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா அப்படி 1/4 வேக்காடுலேருந்து 3/4 வேக்காடுக்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி உதிர ஆரம்பிச்சிருக்கும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது போட்டிங்கன்னா இந்த தேங்காய் வேகிறதுக்கும் அந்த தண்ணி வத்துறதுக்கும் கரெக்டாக இருக்கும். டைமிங் ஒரே மாதிரி வச்சு கொடுக்குறத விட ஒரு நாள் வாழைத்தண்டில் கூட்டு வச்சு கொடுங்க, ஒரு நாள் இந்த மாதிரி பொரியல் வச்சு கொடுங்க. அப்போ அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அவங்க சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா பொடி உப்பு தூவிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் போடும்போது பரு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங் ஸ்டேஜில் உப்பு குறையுதுன்னா பொடி உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவும். இது சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்லைங்க, ரத்த சோகைக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும். தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த தாளத்தை போட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் கிச்சனிலிருந்து உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.